தகவல்களை வந்து எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக அமையட்டும். எல்லாருக்குமே வந்து பணம் வேணும் இல்லையா? பணம் என்பது எல்லாருக்குமே வேணும். பணம் எனக்கு வேணாம், உனக்கு வேணாம், யாராவது சொல்ல போறோமா? எல்லாருமே மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பண தேவைகள் என்பது, பற்றாக்குறைகள் என்பது இருந்துட்டு தான் இருக்கும். என்னதான் பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருந்தாலும், நல்ல ஒரு நிலையில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும், அவருக்கு வந்து வர வேண்டிய பணம் அப்படி ஸ்தம்பிக்கும். ஸோ அதனால் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு வந்து உருவாகாது. சிலருக்கு வந்து பிறப்பில் வந்து கடைசி வருமே எங்களுக்கு கஷ்டம்தாங்க, கஷ்டமே திறம்பானது. பணம் வந்து பணமே வந்து வந்து எந்த வகையிலும் வருமானங்கள் இல்லை. வேலைக்கு போகலான்னா சரியான வேலை இல்லை, குறைந்த வருவாய் தான் இருக்குது. கல்யாணம் பண்ணலான்னு முயற்சி பண்ணால் பண தேவைகள் இல்லை, நகை வாங்க முடியல. ஒரு நல்ல ஒரு துணிமணிகள் சோர் போட்டு நல்ல ஒரு கிராண்டாக வந்து கல்யாணம் பண்ண முடியல. தங்கம் வாங்க முடியல, குறிப்பாக வந்து தங்கம். இன்றைக்கி வந்து நிரந்தரமான ஒரு செல்வம் என்பது தங்கம் தான். என்ன தான் வந்து ஷேரில் வந்து ஏறினாலும் இறங்கினாலும் நமக்கு வந்து ஒரு உறுதியான ஒரு ஷேர் மார்க்கெட்டுங்கிறது நமக்கு வந்து சேவிங் என்பது வந்து தங்கம் தான். ஸோ தங்கத்தில் நம்ம வந்து முதலீடு பண்ணுறது என்பது என்றைக்குமே வந்து வீணாக போகிறது கிடையாது. அப்போ வந்து ஒரு தங்கம் வாங்கணும், ஒரு வந்து நம்மளுடைய வருவாயை வந்து அதிகப்படுத்திக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடன் கேட்டால் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கணும். அப்புறம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? சரி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு பேங்கில் வந்து ஒரு பாஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணுறோம், ஒரு டெபாசிட் வந்து போடுறோம். ஸோ நம்மளுடைய சேவிங்ஸை வந்து உருவாக்கும் போது அல்லது ஒரு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போடுறோம், கரெக்டுங்களா? ஸோ இதையெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து எப்போ பண்ணணும்? ஸோ பணத்தை குறியாக வைத்து பணம் சார்ந்த அத்தனை செயல்களையும் செய்யும்போது எப்படி எப்படிலாம் செய்தால் நமக்கு வந்து 100% வந்து காரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ போகணும். இதுக்கு நம்ம வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த திதி என்ன, நித்திய நாம யோகம் என்ன, கரணம் என்ன, நட்சத்திரம் என்ன, என்ன கிழமையில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்திருக்கீங்க, தேதி என்ன, நேரம் என்ன, அதெல்லாம் வந்து மனப்பணமாக வச்சுக்கணும். இப்போ யாரை கேட்டாலும் வந்து என் பிறந்த தேதி இது, என்னுடைய நேரம் இது, நான் என்ன ஊரில் பிறந்தேன், என் நட்சத்திரம் இது, நான் என்ன கிழமையில் பிறந்தேன், டக்குனு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் பிறந்த திதி என்ன, நித்திய நாமயோகம் என்ன, கரணம் என்னன்னா யாருக்கும் வந்து தெரியறது இல்லை. ஆனால் அதுக்குள்ளார தான் மிகப்பெரிய ஒரு புரிதல் ரகசியங்களே வந்து உண்டு, கரெக்டா? இப்போ வந்து என்னென்னா இந்த திதி, நித்திய நாமயோகம், கரணங்கள் எல்லாம் பிரபலம் அடைஞ்சிட்டே வருது. இன்னமும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்கன்னா அஸ்ட்ராலஜியில் மிகப்பெரிய பின்னடைவு, பின்தங்கிய நிலையில் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து கால் பண்ணும்போதே வந்து, சார் நான் வந்து ஜாதகம் பார்க்கணும், நான் என்ன திதியில் பிறந்திருக்கேன், என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கேன், என்ன கரணத்தில் பிறந்திருக்கேங்கன்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது, இந்தளவுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்களே. ஸோ அப்போ வந்து நம்ம சொல்கிற விஷயங்களும் அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். நிறையா இந்த திதியில் போய் இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள், இன்னும் யோகத்தில் போய் இந்த வழிபாடு பரிகாரங்கள் பண்ணுங்கள், இந்த கரணத்தில் போய் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு புரிதல். கரெக்டாக அதே மாதிரி பண்ணுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா என்னத்துக்கு வந்தாலும் உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காரியம் நடந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து இதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கோ, ஓகேங்களா? என்னுடைய வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாவே, நம்ம வீடியோஸ் வந்து நம்ம ஜோதிட ரகசியங்களே தவிர வேறு எந்த சேனல்லையும் வர்றது கிடையாது. இது தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய புரிதல் வந்துடும் நம்ம. சரி, இப்போ வந்து இந்த வங்கி கணக்கு, தங்கம் வாங்க, லோன் கேட்க, நம்மளுடைய வருவாயை அதிகரிக்கிறதுக்கு, சேமிப்பை உயர்த்துவதற்கு, லாபத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து குரு பகவானை வந்து பலப்படுத்தணும். அஸ்ட்ராலஜியில் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு புரிதல் வந்து உண்டு. பணம் அப்படின்னா நேராக வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி, சுக்கிரன் அப்படின்னு போயிடுவாங்க. அப்புறம் வந்து தனகரகன், குரு அப்படிம்பாங்க. சிறு செல்வங்கள் அப்படின்னு வரும்போது சுக்கிரனையும், பெரிய தனம் அப்படிங்கும் போது குரு பகவானையும் பிரிச்சுக்குவாங்க, ரெண்டாக பிரிப்பாங்க அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து பணம் அப்படின்னாலே தனகரகன் தான். இப்போ வந்து மகாலட்சுமியில் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி, தனத்துக்கு உண்டான லட்சுமி இருக்காங்களே, அந்த லட்சுமி தான் வந்து வந்து மிகப்பெரிய ஒரு செல்வத்தை தரக்கூடிய ஒரு தெய்வம். அதே போல் தனகரகன் குரு பகவான், அவருடைய தனத்தை எல்லாம் வந்து நமக்கு வந்து கணக்கு வழக்குகள் பார்த்து இதுவரை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் நம்மளுடைய குபேரன். அப்போ நீங்கள் வந்து பலம் அப்படின்னாவே வந்து குபேரன், தனலட்சுமி, அதே போல் தனகரகன், குரு பகவான். ஸோ இவர்களே தான் நம்ம வந்து போய் பிடிக்கணுங்க வழிய, மற்ற தெய்வங்களை வந்து கிடையாது. இப்போ குரு பகவானை நம்ம வந்து பலப்படுத்தும் போது தான் நம்ம ஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து எந்தளவுக்கு பலம் அடைகிறாரோ, எந்தளவுக்கு அவருடைய நட்சத்திரங்கள் புனப்பூசம், விசாகம், புரட்டாதிலாம் வந்து பலம் அடைகிறதோ, அந்தளவுக்கு தான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக வந்து வர முடியும். செல்வந்தர்கள்
அப்படின்னா வருந்து வெறும் பணம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காங்க. செல்வம் அப்படின்னாலே நம்மளுடைய பணம், நம்மகிட்ட இருக்கிற தங்கம், நம்மளுடைய மதிப்பு மரியாதை, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், நம்மளை எல்லாம் எந்த அளவுக்கு வந்து மதிக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்தது தான் செல்வம். அப்போ குரு பகவானை நம்ம வந்து எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செல்வங்கள் வந்து நிச்சயமாக வந்து உயர்த்துறோம். சரி, இதை பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? இதை பலப்படுத்தணும், குருவை நம்ம வந்து பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிறந்தது வந்து மனுஷ கரணத்தில் பிறந்திருக்கீங்க. 11 கரணங்கள் எங்கே சுற்றினாலும் என்னுடைய வீடியோஸில் முழுக்க முழுக்க நான் வந்து திதி, நித்திய நாம யோகம், கரணம் இதை பற்றி தான் வந்து அதிகமாக பேசிகிட்டே இருப்பேன். மற்ற சேனல்கள் மற்ற வீடியோஸில் வர மாதிரி நட்சத்திரங்களை பற்றியோ கிழமைகளை பற்றியோ நான் வந்து அதிகம் வந்து பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா, இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது திதி, நித்திய நாம யோகம், கரணம். கிழமையை விட நட்சத்திரம் பலமானது, நட்சத்திரத்தை விட திதி பலமானது, திதியை விட யோகம் நித்திய நாம யோகம் பலமானது, நித்திய நாம யோகத்தை விட கரணம் பலமானது. இதில் வந்து கிழமைக்கோ நட்சத்திரத்துக்கோ வந்து வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. திதி, நித்திய நாம யோகம், கரணத்துக்கு தான் வந்து வேல்யூ வந்து அதிகம். ஸோ அதில் நின்று நம்ம வந்து ஒரு செய்தியை சொன்னாலோ, பலன்களை சொன்னாலோ, பரிகாரங்களை தேர்ந்தெடுத்தாலோ, சுப முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்தாலோ, ஒரு திருமண பொருத்தத்தை பார்த்தாலோ, இது என்னாகும் அப்படின்னா கால நிர்ணயம் எதுவாக இருந்தாலும் மிக சரியாக 100% நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ குருவை பலப்படுத்துகிறோம் அப்படின்னா, நீங்கள் பிறந்தது வனிஷைக்கரணம் அல்லது சோபனம், ஹர்சனம், சுபம் இந்த நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து குருவை பலப்படுத்துவத என்ன பண்ணணும், குருவை பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, குருவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்த குருக்கள் அப்படின்னு இருக்காங்க. 7 வகையான குருக்கள் வந்திருக்காங்க. அந்த சப்த குருக்களில் ஒரு குருவான சிவகுரு என்ற தட்சிணாமூர்த்தியை தான் நீங்கள் போய் பிடிக்கணும். முதல்ல போய் என்ன பண்ணணும், சிவகுரு என்ற தட்சிணாமூர்த்தியை தான் முதல்ல போய் பிடிக்கணும். அப்போதான் உங்களுடைய குரு வந்து பலமாவார். இப்போ தட்சிணாமூர்த்தியை போயிட்டு நீங்கள் பிறந்த கரணம், அதை வனிஷை கரணம், அப்படி இல்லைனா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வனிஷை கரணம், சோபனம், ஹர்சனம், சுபம், நாமயோகம் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் இந்த சிவகுரு என்ற தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பண சம்பந்தப்பட்ட தெய்வங்களான யாரு, பணத்துக்குரிய தெய்வங்கள் வந்து யாரு, பணத்துக்குரிய தெய்வம் வந்து குரு பகவான் இல்லையா, அவரை போய் இப்போ குரு பகவான்னா உங்களுக்கு யார் வருவாங்க, குருனுடைய ஸ்தலங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து திருச்செந்தூர் முருகன் அது ஒரு குருஸ்தலம், தென்குடி திட்டை அது ஒரு குருஸ்தலம், ஆலங்குடி குரு பகவான் அது ஒரு குருஸ்தலம், குருனுடைய அதிதெய்வதை பிரம்மா அவரும் பணத்துக்குரிய ஒரு தெய்வம்தான், குபேரன் அவரும் பணத்துக்குரிய ஒரு தெய்வம், ராமர் புனர்பூசத்தில் பிறந்தவர், குருனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர், அவரும் வந்து பணத்துக்குரிய ஒரு தெய்வம்தான். அது இல்லாமல் விசாகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகன், அது திருச்செந்தூர் முருகன், அது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தாச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க குருவாயூரப்பன் வழிபாடு நீங்கள் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் வந்து உயரும், உங்களுடைய வாழ்க்கையில் வந்து லாபங்கள் செல்வங்கள் வந்து உயர்ந்துகிட்டே வரும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா புளிச்சலூரில் இருக்கக்கூடிய சிவன், புளிச்சலூர் சிவன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம திருச்சியிலேருந்து லால்குடி பக்கத்தில், திருச்சியிலேருந்து லால்குடி ஒரு 12 கிலோமீட்டர், அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 கிலோமீட்டரில் திருமாந்துரைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருமாந்துரையில் இருக்கக்கூடிய சிவன் வந்து திருமாந்துரை நாதர், அவரை போய் பிடிச்சிங்கனாலும் பணம் கொண்டு போட்டுன்னு கொட்டோம். இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வனிஷை, சோபனம், ஹர்சனம், சுபம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவகுரு என்ற தட்சிணாமூர்த்தியை வனிஷை, சோபனம், ஹர்சனம், சுபம் நாம யோகத்தில் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த தெய்வங்களுடைய தரிசனத்தை வந்து எடுக்கணும். அது எப்போ எடுக்கணும் அப்படின்னாக்க, திதியில் வந்து நீங்கள் வந்து துவாதசி திதி நடைமுறைகளுக்கு போகலாம். எங்கே, குருவாயூரப்பன் கோவிலுக்கோ, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கோ, ஆலங்குடி குரு பகவானுக்கோ, பிரம்மாவை வழிபாடு பண்ணவோ, தென்குடி திட்டை போகவோ, திருமாந்துரை நாதரை வந்து தரிசனம் பண்ணவோ, புளிச்சலூர் சிவனை தரிசனம் பண்ணவோ, நீங்கள் என்ன பண்ணணும், வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதியில் போகணும். ஏன்னா வளர்பிறை துவாதசி திதிக்கு முன்னான அதிதேவதை வந்து குரு பகவான், அதில் போனீங்க அப்படின்னா கிளிக் ஆயிரும். நீங்கள் என்ன காரியத்துக்காக போகிறீங்களோ அது உடனே வந்து சக்ஸஸ் ஆகும். என்ன தேவையை போய் கேட்குறீங்களோ குரு பகவான்ட்டு அது உடனே கொடுப்பார். சரியா? இப்போ அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சோபனம், ஹர்சனம், சோபனம் ஒன்று,
சோபனம் ஒன்று, அதே போல் சூளம் வரியான் வைத்திருதி ராமயோகம் ஒன்று, சதுஸ்பாத கரணம் ஒன்று. ஸோ இதுலேயும் நீங்கள் அந்த வழிபாடை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும், அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரியான்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாமயோகம். வரியான் நாமயோகத்துக்கு உண்டான அதிதேவதையே வந்து குபேரன். குபேரனுடைய அனுகிரகம் நமக்கு வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா, வரியான் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும்போது குரு பகவானையோ அல்லது குபேரனையோ தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து செல்வம் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டும். கரெக்டா? இப்போ அடுத்தது சோபனம் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் வந்து குரு பகவானை வழிபாடு பண்ணிக்கலாம். ஏன்னா சோபனம் நாமயோகத்துக்கு உண்டான அதிதேவதையே வந்து குரு பகவான் தான். அதே போல் வளர்பிறை துவாதசி திதிக்கு உண்டான அதிதேவதையும் வந்து குரு பகவான், அதே வந்து பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, மறக்காமல் வந்து இதையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நாய்களுக்கு வந்து உணவிடணும். இந்த நாய்கள் என்பது கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சதுஸ்பாத கரணத்துக்கு உண்டான விலங்கு. சதுஸ்பாத கரணத்துக்கு உண்டான கரணநாதன், கரண கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான். அப்போ தனதுக்குரிய குரு பகவானுக்கும் நாய்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து வனிஷை சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தால் தட்சிணாமூர்த்தி என்ற சிவகுருவை தரிசனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து வளர்பிறை துவாதசி திதியிலேயோ அல்லது சோபனம் நாமயோகத்திலேயோ அல்லது சூளம் வரியான் வைத்திரி நாமயோகத்திலேயோ அல்லது சதுஸ்பாத கரணத்திலேயோ பணத்துக்குரிய தெய்வமான குருவாயூரப்பன், ஆலங்குடி குரு பகவான், தென்குடி திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவான், திருச்செந்தூர் முருகன், திருமாந்துரை நாதர், புளிச்சலூர் சிவன், குபேரன், ராமர், இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் எடுத்துக்கலாம். மறக்காமல் அந்த வழிபாடுகளை எடுக்கும்போது நாய்களுக்கு வந்து உணவிடணும். இதையும் வந்து மறக்காமல் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அதுவே வந்து நீங்கள் பிறந்தது ஒரு கரசை, அதிகண்டம், வஜ்ரம், சுப்பிரம். கரசை என்பது கரணம், அதிகண்டம், வஜ்ர, சுப்பிரம், நாமயோகம் இதில் வந்து பிறந்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சக்தி குரு என்ற சௌந்தரிய நாயகியை வந்து முதல்ல வந்து தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வளர்பிறை துவாதசி, சோபனம், சூளம் வரியான் வைத்திருதி, சதுஸ்பாத கரணத்தில் பணத்துக்குரிய தெய்வங்களை போய் கும்பிடணும். புரிஞ்சிட்டீங்களா? இப்போ அடுத்தது வந்து நீங்கள் பிறந்தது பவகரணம், அதே போல் சுகர்மம், சித்தி, பிராமியன் நாமயோகம் இதில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்குரிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஞானகுரு என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியர். அவரை போய் முதல்ல தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வளர்பிறை துவாதசி, சோபனம், சூளம் வரியான் வைத்திருதி நாமயோகம், சதுஸ்பாத கரணம், அதில் வந்து தனத்துக்குரிய தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறது, நாய்களுக்கு உணவு எடுப்பது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணணும். ஓகேவா? இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்தது கிம்ஸ்து குண கரணத்தில் பிறந்துட்டீங்க, பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும், விஷ்ணு குரு என்று சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாளை வந்து முதல்ல போய் தரிசனம் பண்ணணும். எப்போ போய் பண்ணணும், அதே கிம்ஸ்து குணம், பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும்போது போங்க. எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பார்க்க தெரியாது, படிக்க தெரியாது அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஜோசி இருப்பார், அவர்கிட்ட ஒரு 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா கொடுத்தீங்கன்னா பார்த்து கொடுத்துருவார். அப்படி இல்லையா, என்கிட்ட ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க, ஃப்ளவரியாக நான் வந்து சார்ட் போட்டு கொடுத்துருவேன், அதை வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். சார்ட் முடிஞ்சதுன்னா மறுபடியும் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து தைத்துளை, சௌபாகியம், வியாகாதம், சாத்திய நாமயோகம் இதில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான குரு பகவான் யாருன்னா அசுரகுரு. அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார், சுக்கர பகவான். இவரை நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி, இவர் நம்ம கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி டெம்பிள் ஒன்று இருக்குது, தேவூர் மகாலட்சுமி. அதே போல் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாயகி, அவங்களும் மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி. ஸோ அது மட்டும் கிடையாது, திருப்பதிக்கு போகிறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அலமை எழுமங்கை, அவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி ஐயங்கிரிவர், அஷ்டலட்சுமிகள், இது எல்லாமே மகாலட்சுமிக்குரிய வழிபாடுகள் தான். முதல்ல இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும், அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ இதிலெல்லாம் நான் பிறகலை, பிற நாமயோகமாக இருக்குது, பிற கரணமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சதுஸ்பாத கரணத்தில், சூளம் வரியான் வைத்திருதி நாமயோகத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே வந்து குரு பகவானை போய் பிடிச்சிக்கலாம். டைரெக்டாகவே வந்து திருச்செந்தூர் போகிறதோ, ஆலங்குடி போகிறதோ, தென்குடி திட்டை போகிறதோ, திருமாந்துரை போகிறதோ, அல்லது வந்து சென்னை புளிச்சலூர் சிவனை தரிசனம் பண்ணுறதோ, குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுறதோ,
அல்லது வந்து குபேரனை தரிசனம் பண்ணுறதோ ராமரை தரிசனம் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். மொத்தத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னாவே வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதியிலேயோ சோபனம் நாமயோகத்திலேயோ சூளம் வரியான் வைத்திரிதி நாமயோகத்திலேயோ சதுஸ்பாத கரணத்திலேயோ பண்ணுங்கள். பிற இதிலெல்லாம் வந்து பண்ணாதீங்க. இந்த சதுஸ்பாத கரணம் என்பது அமாவாசை திதி எப்போ வருதோ அப்போ தான் வரும், மாதத்தில் ஒரு நாள் தான் வரும், மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை. அந்த அமாவாசையில் பார்த்தீங்க அப்படின்னா சதுஸ்பாத கரணம் என்பது வரும். அமாவாசை திதி ஆரம்பமாகி முதல் பாதி நேரம் சதுஸ்பாதம் இருக்கும், அடுத்த பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நாகவகரணம் வந்துடும். எப்பொழுதுமே அமாவாசை திதி ஆரம்பமாகி முதல் பாதி நேரத்திற்குள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும், படையல் போட்டுடணும், நாய்களுக்கு உணவு போடணும், குரு பகவானை நினைத்து வழிபாடு பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் நைட்டில் போயிடும், முதல் பாதி என்பது நைட்டில் போயிடும், அது வருத்தப்படாதீங்க. எப்போ பகலில் வருதோ அப்போ பண்ணிக்கோ, ஓகேவா? ரைட்ஜி, இப்போ டாபிக் பார்த்தீங்கன்னா